ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் செட்டே. நான் உங்கள் விஷ்வநாதன். இன்றைக்கி வந்து K7 டோட்டல் செக்யூரிட்டியோட ஆக்டிவேஷன் எப்படி பண்ணணும், அதுவும் இல்லாமல் வந்து எப்படி பை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் பேச போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் K7-ஓட பார்சல். அதில் ஃப்ரண்ட் வியூ பேக் வியூ நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். அதுவும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே இது அன்பாக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் ஃபோட்டோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்குள்ளே ஒரு சிடியும் ஒரு கார்டும் இருக்குது. அந்த கார்டுக்கு பின்னாடி வந்து உங்களோட கோடு இருக்கும், தட் மீன்ஸ் அந்த சீரியல் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சிடி உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதுதான் இந்த பார்சல். இதுக்குள்ளே அவ்வளோ மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. நீங்கள் நார்மலாக சிடியை போட்டு இன்ஸ்டால் பண்ணிட வேண்டியதான். இப்போ வாங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த இதில் வந்து செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டப்புக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் கஸ்டமைஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் வந்து ஓப்பன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. எப்போவுமே அப்படி தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ அக்ரி அண்ட் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அக்ரி அண்ட் இன்ஸ்டால் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இது ரொம்பவே ஒன் கிளிக் ப்ராசஸ் தான். அது சீக்கிரமாகவே இது இன்ஸ்டால் ஆகிரும். ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். அதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் வேணும்னா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், உங்கள்கிட்ட சீரியல் கீ இருந்துச்சுன்னா. இது வந்து சிடி வழியாக வந்தது. நீங்கள் வேணும்னா ஆன்லைனில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆக்டிவேஷன் கீக்கு மட்டும்தான் நீங்கள் காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அதில் பண்ணக்கூடிய ஸ்கேன்ஸ், ஸோ வல்னரபிலிட்டி செக்கிங், இந்த மாதிரி பல விதமான ரூட் ஸ்கேன், கம்ப்ளீட் ஸ்கேன், குயிக் ஸ்கேன், கஸ்டம் ஸ்கேன், அந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. ஸோ நம்ம இப்போ எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு பார்த்துருவோம். ஸோ ஆக்டிவேட்டுன்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்டர்நெட் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும். ஸோ நமக்கு தெரியும் எப்போவுமே இன்டர்நெட் அப்படிங்கிறது ஆனில் தான் இருக்கணும் ஆக்டிவேஷன் பண்ணும்போது. இப்போ இதில் தேவையான ஒரு சில உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். இதை நார்மலாக இன்ஸ்டால் பண்ண உடனே ஆன்டி வைரஸ் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து குயிக்காக நான் உங்களுக்காக இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். எப்போவுமே ஒரு சிஸ்டம் அப்படின்னா ஒரு ப்ரொடெக்ஷன் தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்ம சேனலில். அதுக்காக தான் ஒரு சின்ன இன்ஸ்டாலேஷனும் பண்ணி காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணுறோம். ஸோ பாஸ்வேர்டு அப்படிங்கிறதெல்லாம் நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். சீரியல் கீ அப்படிங்கிறதெல்லாம் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ குயிக் செட்டப் நம்ம பண்ணுறோம், பாருங்கள். ஸோ பாஸ்வேர்டு அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். உங்களோட இமெயில் ஐடி, சீரியல் கீ எல்லாமே இதில் கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் அது ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ஐ அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். நீங்கள் பாஸ்வேர்டு ஒழுங்காக கொடுக்கலைன்னா இந்த மாதிரி எரர்ஸ்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களது ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விண்டோ வரும். அந்த விண்டோவில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். உங்களோட ஸ்டேட் சிட்டி மட்டும் கேட்கும், அதை மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்களோட இது வந்து ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிடுச்சு. உங்களோட K7 அப்படிங்கிறது உங்களோட சிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ நீங்கள் க்ளோஸ் கொடுத்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் அப்டேட் எப்போ கடைசியாக அப்டேட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் டெய்லி அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பே பண்ணுறதுனால வெர்ஷன், அதோட எவ்வளோ நாள் இன்னும் ரிமைனிங் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயமும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இது ஒரு நல்ல ஆன்டி வைரஸ், நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு சின்ன ஆன்டி வைரஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.